குருணா ஆர்டன் இ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கோதுமை ரவையில உப்மா செய்யறத பத்தி சொல்லி செஞ்சு காமிக்க போறேன். இப்ப வந்து கோதுமை ரவை வந்து சுகர்காரவங்க வயசானவங்க உங்களுக்கு எல்லாம் வந்து கஞ்சியாவோ கூழோ இந்த மாதிரி காய்ச்சிதான் அவங்க குடிப்பாங்க. இப்ப நம்ம இதே இது இந்த வெஜிடபிள்ஸ் பாருங்க, இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த உப்மா செஞ்சோம்னா குழந்தைங்க எல்லாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஈஸியும் ஜீரணமாகும். நம்ம இதை ஈஸியாகவும் இப்போ செஞ்சிடலாம். வாங்க, உங்களுக்கு இதை நான் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை ரவை ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு தாளிக்க, கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்க, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இஞ்சி, கொஞ்சம் வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் இது, ஒரு தக்காளி, அஞ்சு பட்டை மிளகாய், ஒரு உருளைக்கிழங்கு. இப்போ நான் ஏன் பட்டை மிளகாய் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது குழந்தைங்க சாப்பிடும் போது வந்து பச்சை மிளகாய் வந்து தெரியாது, அப்போ அது சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதுக்கான தனியாக பட்டை மிளகாய் போட்டிருக்கேன். நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அந்த சமயத்துல தான் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். பாதி கடலைப்பருப்பு பொரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம். போட்டுட்டு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. கடுகு போய் வெடிக்க ஆரம்பிச்சது, நல்லா இருந்துச்சு. வெங்காயம், பட்டை மிளகாய் போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் பாதி வாங்கிக்கும் போது இஞ்சி போடுறோம். இஞ்சி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் போட்டு கருவேப்பில போட்டு வதக்கணும். தக்காளி போடுறேன். போட்டுட்டு நல்லா இது ஒரு அரை வேக்காடு மாதிரி வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா பாதி வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். இது சரியா வரும். உப்பு போட்டோம்னா நல்ல சீக்கிரம் கொஞ்சம் நல்லா வதங்கும். நல்லா வதங்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இது எப்படி வதங்கி இருக்குன்னு தெரியும்னா, தக்காளி வந்து நல்லா வதங்கிருக்கும், மசிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ நல்லா வதங்கிருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்தனால அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினாதான் நம்மளுக்கு வந்து, இப்போ நம்ம சாதாரண ரவைன்னு கிண்ட போது ரெண்டு டம்ளர் ஊற்றுவோம், இது மூணு டம்ளர் ஊற்றினாதான் கொஞ்சம் நல்லா குழைவாக வெந்து வரும். வயசானவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வர வர ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் குழைவாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சாச்சு. தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வைப்போம். நல்லா இது கொதிச்சு வந்த உடனே ரவையை போட்டு கிளறலாம். இப்போ நம்ம மூடி எடுப்போம். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ரவையை போட்டு நல்லா கிளறுவோம். இப்போ இந்த கோதுமை ரவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திண்டுக்கல், ஒட்டச்சத்திரம், ஈரோடு, தாராபுரம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, விசேஷங்கள்லாம் காலையில் டிஃபனே அவங்க வந்து இதை தான் செய்வாங்க. அடிக்கடி அவங்களோட சாப்பாட்டில் வந்து காலை உணவில் வந்து இது இருக்கும், இந்த கோதுமை ரவை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த பக்கம் அவ்வளோவா செய்ய மாட்டோம், அங்கே வந்து அவங்களோட காலை உணவில் வந்து அடிக்கடி இது தான் இருக்கும். நல்லா கிண்டணும், வேகணும்.
நல்லா வேகணும். பாருங்க இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டிட்டோம். நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா குழைவாக நல்லா தயாராகிருச்சு. நீங்கள் வந்து இது இன்னும் ஒரு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா குழைவாக நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போது இதில் வந்து நம்ம நல்ல காய்கறிகள் இஞ்சி இதெல்லாம் நிறைய போட்டிருக்கனால எளிதில் நல்லா வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஜீரணமாகும். நீங்கள் இதை வந்து நீங்கள் நல்லா சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இது செய்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுக்குங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.